ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சசிகுமார் நடிப்பில் வெளிவந்திருக்கும் அயோத்தி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை மந்திரமூர்த்தி டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் சசிகுமார், ப்ரீத்தி, அஸ்ரானி, யாஸ்பல் சர்மா, புகழ், இன்னும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, படத்தோட கதாநாயகி குடும்பம் அயோத்தியில் இருக்காங்க. அவங்க அயோத்தியிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு சாமி கும்பிட வராங்க. வந்த இடத்துல எதிர்பாராத விதமாக கதாநாயகியோட அம்மா இறந்து போகிறாங்க. அந்த இறந்த சடலத்தை மறுபடியும் கதாநாயகியோட சொந்த ஊரான அயோத்திக்கு எப்படி கொண்டு போகிறாங்க, அதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, மொழி தெரியாத ஊரில் சிக்கி தவிக்கும் கதாநாயகி குடும்பம் தனது அம்மாவின் சடலத்தை தனது சொந்த ஊரான அயோத்திக்கு கொண்டு போனாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ப்ளஸ் இந்த படத்தோட கதை தான், கதை அவ்வளவு நல்லா இருக்கு. டைரக்டர் மந்திரமூர்த்தி தான் நினச்சதை அப்படியே எந்த காம்ப்ரமைஸ் இல்லாமல் படத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கரெக்டாக பண்ணியிருக்காரு. சசிகுமார் ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல படத்தில் நல்ல கேரக்டரில் நடிச்சிருக்காரு. அப்புறம் கதாநாயகி ப்ரீத்தி, அஸ்ரானி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களோட எமோஷனல் சீன் பார்க்கும்போது நம்மளையே கண்கலங்க வைக்குது. புகழ் இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. யாஸ்பல் சர்மா தனக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை சரியாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் என்.ஆர். ரகுநாதன் படத்துக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட எமோஷனல் சீன் நம்மளை ரொம்ப கனெக்ட் பண்ண வைக்குது. இந்த படத்தோட கிளைமேக்ஸில் ரொம்ப சீரியஸான விஷயத்தை ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் மைனஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு எதுவும் பெருசாக தெரில. இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல சென்டிமெண்ட் மூவி. மதம், இனம், மொழி எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தில் மனிதம் பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த படம் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல்.